அரசு ஊழியர்கள் அதிக ஊதியம் வாங்குகிறார்களா அரசு பணியாளர்களில் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் உரிமைகளும் ஊதியமும் அடிநிலை ஊழியர்களுக்கு கிடைப்பதில்லை எனவே கீழடுக்குகளில் உள்ளோர் போராடும்போது அதிகார அமைப்புகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக தங்களின் பிரச்சாரங்கள் முடக்கிவிடுகின்றன அதன் மூலம் அந்த வாய்ப்பு கூட கிடைக்காத இதர பகுதி மக்களை அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுவதில் வெற்றி பெற்று விடுகின்றன அரசு என்பது அமைச்சர்களும் உயர்மட்ட அதிகாரிகளும் மட்டுமல்ல அரசின் எந்த ஒரு திட்டத்தையும் அடிமட்டத்தில் செயலாக்குபவர்கள் ஊழியர்களே கொள்கை வகுத்தலும் திட்டமிடுதலும் நிதி ஒதுக்குதலும் மட்டுமே அரசின் உயர்மட்டத்தில் நடைபெறுகின்றன அமல்படுத்தும் முழு சுமையும் ஊழியர்கள் தலையிலேயே சுமத்தப்படுகிறது உதாரணமாக சுகாதாரத்துறையில் பல்வேறு அடுக்குகள் இருந்தபோதும் இறுதியாக ஒரு பகுதியை சுகாதாரமாக வைத்திருப்பது அங்குள்ள குப்பைகளையும் சாக்கடைகளையும் அகற்றும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களே அந்த பணியை செய்வதில்லை என்றால் திட்டமிடுதல் நிதி ஒதுக்குதல் கண்காணித்தல் என்கிற எந்த அடுக்கினாலும் பலனில்லை ஊழியர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் ஏராளமான அரசு ஊழியர்கள் தேவையின்றி இருப்பது போன்ற பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றன ஒரு நாட்டின் மக்கள் தொகைக்கும் ஒவ்வொரு துறையிலும் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதமே அந்த நாடு மேம்பட்ட சேவையை வழங்குகிறதா என்பதற்கான அளவுகோல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் ஒரு லட்சம் பேரில் ஆயிரத்தி அரசு ஊழியர்கள் பணி செய்கிறார்கள் இந்த எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கக்கூடும் கூடும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பு படி அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேரில் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று பணியாளர்கள் சேவை செய்கின்றனர் மத்திய அரசு பணியாளர்களை பொருத்தமட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான்கு புள்ளி ஆறு மூன்று லட்சம் பேர் மாநில அரசு ஊழியர்கள் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் பேர் இந்த எண்ணிக்கையில் ரயில்வேயில் பணிபுரியும் லட்சம் பேரும் அடங்குவர் அதாவது ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து அரசு ஊழியர்கள் மட்டுமே இருப்பார்கள் சமூக மாற்றத்தில் அரசின் சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் திறன் மிக முக்கியமானது கல்வி மருத்துவம் சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்ட நாடுகள் அல்லது மாநிலங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் அவற்றின் ஊழியர் விகிதம் அதிகமாகவே உள்ளது தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை ஏறத்தாழ எட்டு கோடி தமிழகத்தில் உள்ள மாநில அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் பன்னிரண்டு லட்சம் அதாவது ஒரு லட்சம் பேருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் மட்டும்தான் நேரடியாக ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமானால் மாநிலங்களின் வளர்ச்சி மனிதவள குறியீடு இவை உயர்ந்துவிடும் என்பதல்ல இதன் பொருள் அதே சமயம் இதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு என்பதை மறக்க முடியாது அரசின் அறிக்கைகள் பல நேரங்களில் மக்களை தூண்டும் வகையிலும் படித்தவர்களை கூட திசை திருப்பும் வகையிலும் அமைந்து விடுகின்றன குறிப்பாக போராட்டங்கள் நடைபெறும் போது கொடுக்கப்படும் புள்ளி விவரங்கள் போராடுபவர்களுக்கு எதிரான பகையையும் வன்மத்தையும் உருவாக்கும் நோக்கத்தோடு முன்வைக்கப்படுகின்றன பொய்ப் பிரச்சாரம் தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்டத்தில் எழுபத்தி ஒரு சதவீதம் ஊழியர்களின் சம்பளத்துக்கே கொடுக்கப்படுகிறது என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது அரசு உண்மையில் இந்த தொகை ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகும் ஏழாவது ஊதியக்குழு குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆவது இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறியுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியன்று அரசு ஊழியர்களின் சம்பளம் மாற்றி அமைக்கப்படுகிறது அப்போது முதல்வர் பழனிசாமி புதிய சம்பள விகிதத்தின்படி குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து அதிகபட்ச ஊதியம் ஏழாயிரத்திலிருந்து உயரும் என்று அறிவித்திருந்தார் அதாவது உயரதிகாரி ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஒரு மாத ஊதிய உயர்வு கீழ் உள்ள பதினைந்து புள்ளி நான்கு பேரின் உயர்வுக்கு சமமாகும் அதே போல உள்ள ஒருவரின் மாத சம்பளத்தை போல மேல் நிலையில் உள்ள ஒருவருக்கு கிடைத்த மாத உயர்வு மட்டும் ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு மடங்காகும் இந்த ஒரு உதாரணம் மட்டும் ஒட்டுமொத்த நிலைமையை உணர்த்துவதாக இருக்கும் ஆரம்ப நிலையில் கீழ் மட்டத்தில் இருக்கும் ஒருவரின் சம்பளமும் உயர் மட்டத்தில் இருக்கும் ஒருவரின் சம்பளமும் ஒன்று மூன்று மூன்று என்ற விகிதத்தில் உள்ளது இந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுதான் ஒட்டுமொத்தமான சம்பள விகிதம் மிக அதிகம் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இதை பயன்படுத்தியே அதிகார பணி நிலையில் உச்சத்தில் இருப்பவர்கள் கீழ் மட்டத்தில் இருப்பவரது நியாயமான கோரிக்கைகளை மறுக்கிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறையே சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது அந்த சம்பள உயர்வில் குறிப்பிட்ட பகுதியை மறுப்பது ஆறாவது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்தும் போது ஜெயலலிதா தொடங்கியது இதைத்தான் வழக்கம் என்று சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் நியாயப்படுத்துகிறார் ஊதிய உயர்வு அளிப்பது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு ஒரு தேதியை குறிப்பிட்டு அதிலிருந்து ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று பொதுவாக அறிவித்துவிட்டு பல மாதங்கள் அந்த உயர்வுக்கான பணத்தை சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது ஏமாற்றம் ஆகும் ஆரம்பத்தில் தனியார் முதலாளிகள் செய்த இத்தகைய நடவடிக்கையை வேடிக்கை பார்த்த அரசுகள் இப்போது தாங்களும் அதே காரியத்தை செய்வது கொடுமையானது மறுக்கப்படும் நிலுவைகள் ஊதிய குழு பரிந்துரையின் போது பனிரெண்டு மாதங்கள் அரசு ஊழியர்களின் நிலுவைத் தொகையை தர மறுத்த அரசாங்கம் அதே நடைமுறையை இந்த முறை இருபத்தி ஒரு மாதங்களுக்கு நீட்டித்து நியாயப்படுத்தவும் செய்கிறது ஆனால் ஐஏஎஸ் ஐ பி எஸ் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் இந்த முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையையும் பெற்றுவிட்டார்கள் தனியார் நிறுவனங்கள் போதுமான சம்பளம் தரவில்லை என்பதை தட்டி கேட்டு சரி செய்ய வேண்டிய அரசாங்கம் அவர்கள் குறைவாக கொடுக்கிறார்கள் நாங்கள் அதிகமாக தருகிறோம் என்ற வாதத்தை முன்வைக்கிறது போராடும் ஊழியர்களுக்கு எதிராக பொதுமக்களையும் இதர வேலை தேடும் பிரிவினரையும் தூண்டிவிடுகிறார்கள் இப்போது மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மையை ஆனால் இதற்கு முழு காரணம் அரசு மட்டும்தான் உரிய காலத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும் மாநில அரசின் இந்திய நிதிநிலைக்கு காரணம் மத்திய அரசு வரி வருவாயை பெரும்பகுதி அள்ளி போனதுதான் அதை கேட்பதற்கும் பெறுவதற்கும் செய்யாமல் அரசு ஊழியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை மாநில அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது கா கனகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் சிபிஐ எம்